நீர் தேக்கத்திலிருந்து திறந்து விடப்படும் உபரி நீரின் அளவு 12,000 கன அடியிலிருந்து 15,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்தான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ் இணைப்பிலிருக்கிறார். விஷ்ணு, விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவு நீர்வரத்து இருப்பதன் காரணமாக திறந்துவிடப்படக்கூடிய உபரி நீரின் அளவை இன்று காலை 12,000 கன அடியிலிருந்து வினாடிக்கு 15,000 கன அடியாக நீர்வளத்துறை ஆதார அதிகாரிகள் உயர்த்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பூண்டி நீர்த்தேக்கத்தை பொறுத்தவரை அதன் மொத்த கொள்ளளவான 3,231 மில்லியன் கன அடி நீரில் 2,930 மில்லியன் கனஅடி நீர் என்பது தற்பொழுது நிரம்பி இருக்கிறது. கிட்டத்தட்ட 90% கொள்ளளவை பூண்டி நீர்த்தேக்கம் நிரப்பியிருக்கு எட்டியிருக்கக்கூடிய நிலையிலேயே பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து தொடர்ச்சியாக உபரி நீர் என்பது வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று 7,000 கனஅடி நீர் திறந்து விடப்பட்ட நிலையில் நேற்று இரவு அதை 12,000 கனஅடியாக அதிகாரிகள் உயர்த்தினார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று காலை பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு 15,000 கனஅடி நீர் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து வினாடிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கக்கூடியதால் தற்பொழுது 12,000 கனஅடியிலிருந்து 15,000 கனஅடியாக உபரி நீர் திறப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய கொசத்தலை ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் 29 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. பூண்டி நீர்த்தேக்கத்தினுடைய மொத்த கொள்ளளவான 35 அடியில் 34 அடி என்பது எட்டியிருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த உபரி நீர் என்பது திறந்துவிடப்படுகிறது. இந்த உபரி நீர் கொசத்தலை ஆற்றின் வழியாக நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றம்பாக்கம், ஒதப்பை, நெய்வேலி உள்ளிட்ட 29 கிராமங்கள் வழியாக 800 வரை இருக்கக்கூடிய கிராமத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு கரையோரங்களில் தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகங்கள் மூலமாக அரசினுடைய நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு பிரகாஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.